டிஸ்க்ளைமர், லீக்கை லீக்காக பாருங்கள், ஏனெனில் லீக்கு ஃபேக்காக மாறும்போது கதறக்கூடாது, அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. கைண்ட்லி கன்சிடர் த லீக் ஆஸ் லீக் பிகாஸ் யூ மே க்ரை ஒன்ஸ் த லீக் பிகம் த ஃபேக். வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். பை பிஜி வைட்டி வாலிபர்கள். வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேரடைம் வைட்டி. எப்பிக் கேம்ஸில் மிஸ்ட்ரி கேம் கொடுக்கறதா பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மிஸ்ட்ரி கேம் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த வால்ட் கேம் பற்றி இருக்கிற திடுதிக்கும் தகவல்களை பற்றி பார்க்க போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? இப்போ இந்த வீடியோ மூணு பகுதியாக பிரிக்க போகிறோங்க. முதல் பகுதி எப்பிக் கேமோட மிஸ்ட்ரி கேமோட வரலாறை பற்றிங்க. இரண்டாவது பகுதி அப்படி என்னதான் இந்த வருஷம் மிஸ்ட்ரி கேம் பற்றி திடுதிக்கும் தகவல் கிடச்சிருக்குன்றத சொல்ல போகிறோங்க. மூணாவது பகுதியில் முதல் எப்பிக் மிஸ்ட்ரி கேம் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோங்க. இதுக்கும் மேலே நான் இதே ஸ்பீடில் பேசிகிட்டு இருந்தால் நைட்டு மிஸ்ட்ரி கேமே ரிவீல் ஆயிருங்க. இப்போ நம்ம எப்பிக் கேம் ஸ்டோரோட மிஸ்ட்ரி கேம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பிக் வந்து பொதுவாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வார வாரம் ஃப்ரீ கேம் தருவாங்க. ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக, அதாவது கண்டினியூஸாக வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரீ கேம்ஸ் வந்துட்டே இருக்கும். அதில் வந்து ரிப்பீட்டான கேமும் வரும், இண்டி கேம்ஸும் வரும். அண்ட் இந்த மிஸ்ட்ரி கேம்ஸ்ன்றது வருஷத்துக்கு ரெண்டு டைம் வரும். ஒன்று பார்த்திங்கன்னா சம்மரில் வரும், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வருஷ கடைசி டிசம்பரில் வரும். ஸோ டிசம்பரில் வர மிஸ்ட்ரி கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 15லேருந்து டிசம்பர் 30 வரைக்கும் அந்த மிஸ்ட்ரி கேம்ஸ்லாம் வரும். ஸோ அந்த 15 கேம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கேம் புது கேமாக இருக்கும். அந்த 15 கேம் பார்த்திங்கன்னா அதில் சில கேம்ஸ் முக்கால்வாசி இந்தியா தான் இருக்கும், அண்ட் மீதி இருக்கிற கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஏட்டில் இருக்கும். அதில் சில ட்ரிபிள்ஏட்டில் ஆல்ரெடி கொடுத்த கேமாக இருக்கும், அதில் ரெண்டு மூணு புதுசாகவும் வரும். அதே நம்ம வந்து மே மாதத்தோட மிஸ்ட்ரி கேம்ஸ் பார்த்தோம்னா அது வந்து வேற மாதிரின்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு மேயோட மிட்லேருந்து ஜூனோட ஸ்டார்டிங் வரைக்கும் வாரத்துக்கு ஒரு ஃப்ரீ கேம் கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதம் கொடுத்த மிஸ்ட்ரி கேமோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம், அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்த மூணு வருஷத்தோட. ஸோ 2020 பார்த்தீங்கன்னா GTA 5, சிவிலைசேஷன் 6, பார்டர்லேண்ட்ஸ் த ஹான்சம் கலெக்ஷன், Overcooked 2. ஸோ இந்த நாலு கேம் கொடுத்துருக்காங்க, நாலு சூப்பர் கேம். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GTA 5 அந்த கேம் கொடுத்தனால தான் ஸ்டீம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா நண்பர்களும் எப்பிக் கேம்ஸை இன்ஸ்டால் பண்ணாங்க. இது வந்து ஒரு மெயின் ரீசன் எப்பிக் கேம்ஸ் ஸ்டோரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு PC இல்லை, அண்ட் பழைய லேப்டாப் தான் இருந்துச்சு, இன்டர்நெட் கனெக்ஷனும் இல்லை, நீ என் ஏரியா சைடு டவரும் பெருசாக இருக்காது. ஸோ அப்போ வந்து என்னால் பெருசாக கேம்ஸ் கிளைம் பண்ண முடியலை. ஸோ 2020 பார்த்தாச்சு, அண்ட் 2021 என்ன கேம் கொடுத்தாங்க மே மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NBA 2K21 கொடுத்தாங்க, அமாங்கஸ் கொடுத்தாங்க, ஃப்ராஸ்ட் பங்க் அண்ட் கண்ட்ரோல் இந்த நாலு கேம் கொடுத்தாங்க. அண்ட் அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபால் கேஸை வந்து எப்பிக் கேம் ஸ்டோர் பை பண்ணாங்க. ஸோ அப்போ நான் வந்து ஃபால் கேஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், பட் கடைசியில் இப்படியே கொடுத்துட்டாங்க. பட் அந்த டைம் அமாங்கஸ் வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைம் அமாங்கஸ் கொடுத்தாங்க. NBA 2K21 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது கமர்ஷியலி கொஞ்சம் கேம் ஃபெயிலியர், பட் இருந்தாலும் அது ஒரு புது கேம், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அண்ட் கண்ட்ரோல் பற்றி சொல்லவே வேணாம், ஃப்ராஸ்ட் பங்க்கு சூப்பர் கேம், கண்ட்ரோல் வந்து நம்ம சாம்லேக்கோட கேம், அண்ட் நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு கேம் தான், நிறைய பேருக்கு பிடிச்சது. அண்ட் ரெண்டு டைம் என்னமோ கண்ட்ரோல் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படியே இப்போ நம்ம 2022 வரலாம். ஸோ 2022 பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன கேம் விஷ்லிஸ்ட்டில் போட்டிருந்தேன் வாங்கணும்னு நினச்சிருந்தனோ அந்த கேம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. Borderlands 3, பயோஷாக் த கலெக்ஷன், வுல்ஃபன்ஸ்டைன் த நியூ ஆர்டர், அப்புறம் மேனேட்டர். ஸோ மேனேட்டர் கேமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த கேமோட கேம் பிளே பார்க்கணும். ஸோ இந்த நாலு கேமே எனக்கு நான் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்ச கேம். இந்த நாலு கேமே பார்த்தீங்கன்னா 2022 ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023. ஸோ இப்போ நம்ம வந்து இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஸோ 2023 கண்டிப்பாக வந்து ஒரு நாலு ஒர்த்தான கேம்ஸ் தான் வரும், அதில் ஒன்றா ரெண்டாக ரிப்பீட்டடாக இருக்கலாம். அண்ட் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட மே மாதம் மிஸ்ட்ரி கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் ட்விஸ்ட் இருக்குது, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பில் குன் அப்படின்ற ஒரு லீக்கர் இருக்கார், அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். மெயினாக இருக்குன்னா இந்த எப்பிக் கேம் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து முன்கூட்டியே வெளியிடுவார். அண்ட் இவர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் பொதுவாகவே நாலு கேம் வரும், வாரத்துக்கு ஒரு ஒரு கேம்னு, பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 கேம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 8 கேம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 கேமும் இருக்கலாம், இல்லை இந்த வாரம் ஒரு கேம் வந்துட்டு அடுத்த வாரம் ட்ரிலாஜியாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி வேணால் இருக்கலாம், மோஸ்ட்டாக வந்து வாரத்துக்கு 2 கேம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படியோ பார்த்திங்கன்னா இந்த தடவை மிஸ்ட்ரி கேம் உங்களுக்கு 8 கேம் வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக அடித்து சொல்லியிருக்காரு. என்ன ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ இவர் சொல்கிற நம்புறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த May 18th வந்து மிஸ்ட்ரி கேம் வந்து இந்த மாதிரி வால்ட் கேம் வரப்போகுது அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். பட் அதுவே நம்ம பில் குன் பார்த்தீங்கன்னா அவர் April 6th பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து
ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது May 18th வந்து நமக்கு இந்த மாதிரி மிஸ்ட்ரி கேமோட இது ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுதுன்ற வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் April 6th வந்து அந்த நியூஸ் வந்து வெளியிட்டுட்டாரு. ஸோ இதிலிருந்து எனக்கு வந்து ஓ இவரை கொஞ்சம் நம்பினா கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இது நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் $15 மேலே நீங்கள் கேம் ஸ்பெண்ட் பண்ணால் 25% டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து வழக்கமாகவே கொடுப்பாங்க. இது வந்து யூஸ்வலாக எபிக் கேம்ஸ் வந்து இந்த மாதிரி டைமில் தரது, அதையும் அவர் சொல்லியிருந்தார். அண்ட் இங்கே என்ன பிரச்சனைனா முக்கால்வாசி ஃப்ரீ கேம் பக்கம் தான் போவான், அந்த கூப்பன் பக்கம் எவனும் போக மாட்டான். பட் ஆஃபருக்காக வெயிட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து போவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான்லாம் போக மாட்டேன், ஃப்ரீ கேம்ஸ் வந்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபைனலி எந்த கேம் மிஸ்ட்ரி கேமாக இருக்க போகுதுன்ற ஒரு சாப்டருக்குள்ளே போக போகிறோம். ஸோ யூஸ்வலாக டிசம்பரில் கொடுக்குற மிஸ்ட்ரி கேமில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பேஜ்லேயே அந்த லோகோ மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த கேமுக்கு சம்மந்தப்பட்ட லோகோ இருக்கும், அதை வந்து நிறைய பேர் ஈஸியாக வந்து கணிச்சிருவாங்க என்ன கேம்னு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மேலே வழக்கமாக பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 9 சிம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் சில சிம்பிள்ஸ் வந்து ஃபேக்காக இருக்கும், அதாவது வேறு கேம் தான் இருக்கும். அது வந்து அந்த கேம் அவங்க வந்து ஃப்ரீயாகவே தரமாட்டாங்க. பட் அதில் வந்து அந்த 9 சிம்பிள்குள்ளேயே சில கேம் சிம்பிள் இருக்கும், அந்த கேம் வந்து ஃப்ரீயாக வந்துடும். அண்ட் இவங்க கொடுத்த 9 சிம்பிள் பார்த்திங்கன்னா 5 சிம்பிள் கேம் வந்து டெத் ஸ்டாண்டிங்கை மேட்ச் பண்ணது. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கேமில் வர பிரிட்ஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்கிற அந்த சூட் கேஸு, அண்ட் 3வது ஒரு ஆண்டனா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டேக்ஸ் அப்படின்னு நம்ம நார்மல் ரீடர்ஸ் வந்து கழுத்துற மாட்டிருப்பார். அண்ட் 5வது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேல் இருக்கும் கேமில். ஸோ இந்த 5 சிம்பிள் பார்த்தீங்கன்னா இவங்க எப்பிக் கேம்ஸ்ல அந்த சிம்பிளாக அந்த வால்ட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இந்த 5 சிம்பிள் டெத் ஸ்டாண்டிங் கேம் குறிக்குது. ஸோ இது மேபி பார்த்தீங்கன்னா இந்த கேமை கிளைம் பண்ணாமல் இருந்திருப்பாங்களே, பிகாஸ் டெத் ஸ்டாண்டிங் வந்து டைரக்டர்ஸ் கட்டு தான் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியது. பட் இடையில வந்து டைரக்டர்ஸ் கட் நிப்பாட்டி நார்மல் ஸ்டாண்டர்ட் எடிஷன் தான் எல்லோரும் கிளைம் பண்ணாங்க. ஸோ நான் திரும்பி எல்லாருக்கும் கிளைம் பண்ணுற ஒரு வாய்ப்பாக திரும்பி வந்து டெத் ஸ்டாண்டிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே தான் ஒரு மிஸ்ட், நான் சொன்னேன்ல 2 கேம் வரும் அப்படின்றது. ஸோ இன்னொரு கேம் என்ன, அப்போது இந்த 5 சிம்பிள் ஓகே, மீதி 4 சிம்பிள் எந்த கேம் குறிக்குது அப்படின்றத தான் நம்ம இப்போ யோசிக்க போகிறோம். அண்ட் இதே எல்லாத்தையும் தாண்டி நெட்டில் பரவுகிற லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு சைக்கிளிங் கேமாக இருக்கலாம், அதாவது ரைடர்ஸ் ரிபப்ளிக் இல்லைன்னா டிசெண்டர்ஸ் கேமாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சைடு போகுது. அண்ட் இன்னொரு லீக் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கேட்டோம் நான் சிரிச்சிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வால்ட் பிக்சர் இருக்குல்ல மிஸ்டேக்னு போட்டு அந்த பிக்சரில் சுற்றி இருக்கிற லாக்கெல்லாம் பார்க்க பேட்மேனோட விங்ஸ் மாதிரி இருக்குது, சொன்னால் பேட்மேன் கேமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு இருக்கும். இன்னொரு சைடு என்னென்னா சைனீஸ் லிஸ்ட் ஒன்று எப்பிக் கேம் ஃபேக் லிஸ்ட் ஒன்று வந்துருக்கு, அதில் பார்த்திங்கன்னா சைபர் பங்க்கு அது இது நல்லா AAA title இருக்குது, ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு வகையான உருட்டு கிளம்பிகிட்ருக்கு. ஸோ அந்த இன்னொரு கேம் வந்து என்னவா வேணால் இருக்கலாம். இப்போ வந்து டெத் ஸ்டாண்டிங் கூட எனக்கு வந்து நிச்சயமாக இருக்குமான்றது ஒரு டவுட் தான், பிகாஸ் இவ்வளோ க்ளூஸ் வந்து டெத் ஸ்டாண்டிங் கேப்டாக வச்சுருக்காங்க. மேபி வந்து டெத் ஸ்டாண்டிங் வந்து விளாடாதவங்களுக்கு இன்னொரு டைம் சான்ஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம், டைரக்டர்ஸ் கட்லாம் நிறைய பேர்னால இன்ஸ்டால் பண்ண முடியல. பட் இன்னொரு வகையில் யோசிச்சா இவ்வளோ ஈஸியான க்ளூஸ் வந்து எப்பிக் கேம்ஸ் வைக்க மாட்டாங்க, எல்லாமே அப்படியே டெத் ஸ்டாண்டிங்கில் வந்து ஒன்றும் ரேராக இருக்கிற ஆப்ஜெக்ட் வச்சு லோகோ பண்ண போகிறோம்ல, எல்லாமே ஃபெமிலியராக ஈஸியாக இருக்கிறத வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏதோ உள்குத்து இருந்தாலும் இருக்கலாம், வேறு கேம் வந்தாலும் வரலாம், சப்போஸ் சொல்ல முடியாது டெத் ஸ்டாண்டிங் வந்தாலும் வரலாம். ஸோ அந்த இன்னொரு கேம் என்னன்றதா தெரில. ஸோ கடைசியில் பார்த்தா ஒரு கேம் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, எதுவுமே நம்ப முடியாது. ஸோ எல்லாமே லீக்ஸ் தான். ஸோ என்னதான் இருந்தாலும் அவர் ஃபேமஸ் லீக்கராக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை லோவாக வச்சுக்குவோம். எந்த கேமாக இருந்தாலும் நைட் 8:30 தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து நான் என்ன கேம்ன்றது ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படி ஒரு எண்டு பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் PG சிவா. டாட்டா, பை பை கிஸ்.